ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி பார்க்க போகிறோன்னா, சன்டானால் வரக்கூடிய கருமை நிறத்தை வந்து ஈஸியாக எப்படி மறைய வைக்கிறது, அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரும், அந்த பிம்பிள்ஸ்னால் வரக்கூடிய பிளாக் மார்க்கு, ஆக்னி ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி ஒரு நைட் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் இருக்கக்கூடிய முக சுருக்கங்களை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கும். இதில் நாம் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான். இந்த நைட் க்ரீம் வந்து ரொம்பவும் எஃபெக்டிவ் ஆக சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைனா எடுத்திருக்கேன். இது நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஃபேஸில் வந்து உங்களுக்கு சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதையும் ஈஸியாக மறைய வைக்கும். இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, இரும்பு சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இது தழும்புகளை குணப்படுத்தும், பிம்பிள்ஸை கூட ஈஸியாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். இந்த கொத்தமல்லி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதை வந்து ஃபில்ட்ரு வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறதா இருந்தனா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கிளிசரின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்மே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த அந்த கொத்தமல்லியிலேருந்து எடுத்த ஜூஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதாவது மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து க்ரீம் அந்த ஃபார்மில் வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு வந்து க்ரீம் ஃபார்மில் வந்து கிடைக்கும். இதில் வந்து கிளிசரின் ஆட் பண்ணியிருப்போம். கிளிசரின் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்லை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து நல்லா ஈரப்பதமாக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸு, பிம்பிள்ஸ்னால் வரக்கூடிய அந்த பிளாக் டாட், இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் அந்த மாதிரி காயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் ஈஸியாக வந்து சரி பண்ணி கொடுக்குது. ஃபைனலாக வந்து இதில் நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருப்போம். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளாக்கை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணும். இதில் விட்டமின் இ, விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொலாஜன் அளவை வந்து அதிகப்படுத்துது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து நைட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுலில் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீம் வந்து ஒட்டி இருக்கும். இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதே எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்குக்கு, கை காலில் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். ஏன்னா வந்து இது ஸ்கின்ல வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ டைம் எதுவுமே எடுத்துக்காது. லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ண உடனே வந்து ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும். நீங்கள் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவிங்கை எடுத்து காமிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3-4 டேஸ்லேயே வந்து ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இது வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் வந்து கையில் எல்லாம் அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக வந்து உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி நீங்கள் இன்டேக்காக வந்து நிறைய வாட்டர் குடிங்க டெய்லியுமே. அந்த மாதிரி குடிச்சிட்டு வரப்போ கூட உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஒரு க்ளோ எடுத்து கொடுக்கும். சூப்பரான சிம்பிளான எஃபெக்டிவான க்ரீம் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.